ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை மாவு போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இனிமேல் என்னோடய சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் இதே மாதிரி போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். இப்போ கோதுமை போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. நீங்கள் வந்து அரிசி மாவும் பேக்கிங் சோடாவும் என்கிட்ட இல்லை, நான் பேக்கிங் சோடாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் அரிசி மாவுக்கும் பேக்கிங் சோடாவுக்கும் பதிலாக நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி தோசை மாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணால் கூட போண்டா நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக ஆயிடுச்சுனாலும் பக்கோடா மாதிரி நல்லா இறுக்கமாகிடும். அண்ட் ரொம்ப மாவு தண்ணி ஆயிட்டாலும் ரொம்ப எண்ணெயை உறிஞ்சும். அதனால் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம வந்து இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். அவ்வளவுதான், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்குறோம்ல மாவு, அதில் வந்து நாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நாம் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இன்னும் வந்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். அவ்வளோதான், நம்ம போண்டா வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே நம்ம திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், போண்டா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட போண்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஒரு போண்டாவை எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த போண்டாக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த போண்டாவையும் இந்த சட்னியும் செய்து ஒரு கப் இஞ்சி டீயோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ரிஷிகா.